பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சங்கீதம் 71:20 வசனம், அழகான வசனம் பாருங்கள். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். பிரியமானவர்களே, மரண தருவாயிலையும் இன்னும் அழிந்து போகிற வேளையிலையும் கூட நம்மை தூக்கி எடுக்கிற அன்புதான் நம் அப்பாவுடைய அன்பு. அந்த சூழ்நிலையில் நம்ம காப்பாற்ற யாராலும் முடியாது. கடந்த காலங்களில் கூட நம்ம திரும்பி பார்த்தா நம்ம அப்பா நம்மை மரணத்துக்கு விலக்கி பாதுகாத்திருக்கிறார். இன்னும் பாதாளத்தில் இறங்குற மாதிரி சூழ்நிலைகளுக்கும் பாதுகாத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு அழகான பதிலா சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அடுத்த வசனம் சங்கீதம் 71:21, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். எதுக்காகவா? எதுக்காக? மேன்மையை பெருக பண்ணுறதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. என்னை தேற்றுறதுக்காக. எப்போ தேற்றப்படுவோமா? நம்ம மேன்மையை அவர் பெருக பண்ணும்போது. இதை செய்கிறதுக்காக தான் மரண கட்டுகள்ல இருந்து உங்களை தூக்கி எடுத்திருக்காரு. கடந்த நாட்களில் பயங்கரமான உபத்திரவ வேளைகளில் மறுபடியும் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அநேக இக்கட்டுகளை பார்த்தோம், நம்ம ஆபத்துகளை பார்த்தோம். சில நேரம் நம்ம சொல்லுவோம், ஐயோ அப்பாவது நான் செத்து போயிருக்கலாமே, ஏன் இந்த வேதனை? நவர் பிரியமானவர்களே, ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க மேன்மையை பெருக பண்றதுக்கு தான் அவர் உங்களை தூக்கி எடுத்தாராம், மரண கண்ணிக்கு விலக்கி பாதுகாத்தாராம், மறுபடியும் உங்களை தேற்றுறதுக்காக. எப்படி தேற்ற போறாரா? உங்க மேன்மையை பெருக பண்ணி அப்படியாய் நான் தேற்றுவேன். அதனாலதான் மரண தருவாயில கூட உன்னை நான் தூக்கி எடுத்தேன், உனக்கு உயிர் கொடுத்தேன், மறுபடி வாழும்படி செய்தேன் அப்படின்னு இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருந்து தூக்கி எடுத்ததோட காரணம் எனக்கு புரிஞ்சிச்சு. இக்கட்டுகளில் வியாகுலங்களில் நான் நெருக்கப்பட்டு உயிரிழக்கிற தருவாயில் இருந்தாலும் கூட என்னை தூக்கி எடுத்தது ஏன்னு சொல்லி புரியாமல் இருந்துச்சு, இன்னைக்கு புரிஞ்சிருச்சு. மறுபடியும் என்னை தேற்ற எனக்கு ஒரு புதிய கிருபை, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை தேற்றுறதுக்காக தான் நீங்கள் தூக்கி எடுத்திருக்கீங்க. இன்னைக்கு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ஆவியானவரே, எனக்கு புரியும்படி செய்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகாநாதா, ஆவியானவரே, அன்பு தெய்வமே, உன் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் உன்னை தேற்றுவேன் என்று வாக்கு கொடுப்பதற்காய் நன்றி. இன்னைக்கு புரியுது ராஜா, எதுக்காக மரண வாசலில் இருந்து என்னை மறுபடியும் திரும்பி வரும்படி செய்தீர் என்பது காரணம் எனக்கு இன்னைக்கு புரிஞ்சிருச்சு ராஜா. அப்பா, நீங்க போய் சொல்லவே மாட்டீங்க, இன்னைக்கு ஆவியானவர் பேசின அந்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி தாரும், எங்க மேன்மையை பெருக பண்ணும், அதன் மூலம் எங்களை தேற்றுங்கப்பா, தேற்றுங்க. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.